வணக்கம். உனக்காக உனக்கோர் கடிதம். எல்லாரும் வந்து என்ன சேர்த்து சொத்து சேர்த்துட்டு போனாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பட் இது இவர் அப்படி இல்லை. இவர் வந்து அவரோட வரிகளை நம்மளோட விட்டுட்டு போயிருக்காரு. சில நேரம் சாந்தத்தில் சில நேரம் திண்டாடும் நிந்தத்தின் மர்மம் என்ன? சத்தங்கள் ஆனாலும் மௌனங்கள் ஆனாலும் எல்லாமே ஒன்றேதான் பேரா என்ன? நீ மரணித்த பிறகுதான் என்னுள் துளிர் விடுகிறது காதல். நீ செதுக்கிய எழுத்துக்களில் அன்றைய நாட்களில் நாளிதழ்கள் நின் நாமத்தை வெளிக்கொணர்ந்த போதும், ஊடகங்கள் நின் உருவத்தோடு கவியை பிரசுரித்த போதும், வானொலிகளில் நின் வரிகள் ஒழித்த போதும், அவ்வளவு பரிச்சயமில்லை நீ எனக்கு. ஏதோ மனத்தாக்கத்தில் நான் மௌனித்திருந்த போது எங்கேயோ ஒழித்த வரிகளில் கேட்பாரற்று கிடந்த என் இதய உணர்வுகளை யார் கீறிவிட்டு செல்வது? வரிகளின் மூலமாக என்று வியந்து மகிழ்ந்த என் தேடலில் கிடைத்தவன் நீ. நான் நின் வரிகளில் குழந்தையாய் தவழ்ந்தேன். சில நேரங்களில் கும்பிடவும் தோன்றியது என்னை பெயர்த்தெடுத்த படைப்புகளில். ஆனால் அப்பொழுது நீ மரணத்தை தழுவியிருந்தாய். கலைஞனுக்காக நாட்கள் கடந்து கண்ணீர் சிந்தியது நினைவில் இன்று. கலைஞனுக்காக நாட்கள் கடந்து கண்ணீர் சிந்தியது நினைவில் இன்று. நான் புரிந்து கொண்டேன். சிதைந்து விடவில்லை, சிறைப்பட்டு கிடக்கிறது சில இயக்கங்கள். மறந்து விடவில்லை, மறைக்கப்பட்டிருக்கிறது சில உணர்வுகள். முடிந்து விடவில்லை, முடங்கப்பட்டிருக்கிறது சில கற்பனைகள். கசக்கி எறியவில்லை, கடத்தப்பட்டிருக்கின்றன சில காயங்கள். இவையெல்லாம் ஒருங்கே இணைந்து மௌனபாசையோடு கைகோர்த்திருப்பதை நான் கண்டுணர்ந்த தருணங்களில்தான் இதமாய் ஒழித்து நினைவுகளை ஊடுருவி களைத்தன நின் பாடல்கள். எளிமையான வரிகளில் யதார்த்தங்களை நிரப்பி எடுத்துரைக்கப்பட்ட நின் எழுத்துக்களில் ஏனோ என்னை சிக்க வைத்து கொண்டேன். உன்னை மிகைப்படுத்தி உரைக்கவில்லை நான் உன் கவிகளைப் போலவே. உன்னை மிகைப்படுத்தி உரைக்கவில்லை நான் உன் கவிகளைப் போலவே. ஏன் இந்த நேசமென நீ கேட்கலாம். அதைத்தான் நானும் தேடிக்கொண்டிருக்கிறேன். ஏனோ தெரியவில்லை, நேசம் மெருகேறி இழப்பு வழி கொடுக்கிறது. உன்னை போல் வாழ வேண்டியவர்கள் இடையிலேயே வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் போதெல்லாம் பேராசை கொள்கிறேன். வாழும் போதே வாழ்த்திவிட வேண்டுமென படைப்புகளையும் படைப்பவர்களையும்.